எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிம்பிளஸ்ட் ரெசிபி தான் வெண்டைக்காய் பொரியல். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான், நான் என்ன புதுசாக செய்ய போகிறேன்னு யோசிக்கலாம். ஆனால் நிறைய பேர் இது குழப்பு தன்மை என்னதான் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சாலும் வந்துருதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் அதுக்கு தேவைன்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியலுக்கு நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். கழுவி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணியோடு நீங்கள் கட் பண்ணும்போது குழப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு மீடியமாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குழகுழப்பு தன்மை அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழகுழப்பு தன்மை வரும். ஸோ இதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் நல்ல தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலை, குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம 2 to 2.5 டீஸ்பூன் நம்ம குழம்பு தூள் யூஸ் பண்ண போகிறோம். குழம்பு தூள் ரெசிபி வேணுன்றவங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸில் போய் பாருங்கள். அடுத்து இதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு எடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு எப்போவுமே குழியான பாத்திரம் எடுக்காதீங்க, இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நான் வந்து கடுகு சீரகம்லாம் போடுறதில்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். டைரெக்ட்லி ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதை தான் நான் சேர்த்துப்பேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா தான் ஒரு ட்ரைனஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம அகலமான கடாயை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஈக்குவலாக வருபடும். இந்த வெண்டைக்காவை போட்டுதான் சில பேருக்கு வந்து அந்த காய் போட்டாலே கிளறிட்டே இருக்கணுன்ற ஒரு ஃபீல் இருக்கும். தயவு செஞ்சு போட்டதும் கிளறாதீங்க, போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பக்குவமாக கலருங்க. போட்டு அமுக்கி அமுக்கி கலர்னிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு குழகுழப்பு தன்மை நிறைய வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் பாருங்கள் எப்படி கலருன்னு பாருங்கள். போட்டு இப்படி இப்படி குத்தாதீங்க, இந்த மாதிரி எடுத்து இப்படி இப்படி கலருங்க. ஸோ இப்போ நான் வெண்டைக்காய் போட்டு கரெக்டாக ஒரு 5-6 நிமிஷம் தான் இருக்கும். இது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சேன், இப்போ வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த குழகுழப்பு தன்மை போய் அடங்கி கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் முதல்ல பார்த்தீங்கல்ல நூல் நூலாக வந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு எங்கேயாவது அந்த குழகுழப்பு தன்மை தெரியுதா பார்த்தீங்களா. இப்போ சிம்மில் வச்சதுக்கப்புறம் அந்த குழகுழப்பு தன்மை அந்த நூல் நூலாக வர்றதெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் இப்போ நம்ம வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்க்கும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நான் சொன்ன மாதிரி 2 to 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குழகுழப்பு தன்மை போயிடுச்சு. எண்ணெய் இப்போ இருக்குது, ஆனால் நீங்கள் மிளகாய் தூள் வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை இப்போ சேர்த்துக்கோங்க. கடைசியாக சேர்த்தா வெங்காயம் நல்லா வதங்குமா பச்சை வாசனை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது. இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம முதல்ல எப்படி வதக்குவோமோ அதே மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் நல்லாயிருக்கும் கடைசியாக நீங்கள் சேர்த்துக்கும் போது. இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான டிப்பு. ஆக்சுவலி இது என்னோடய சொந்த டிப்பில், என் மாமியார் தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா செய்யும் போது கூட ஒரு சின்ன குழகுழப்பு தன்மை வரும். அப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வந்தப்போ என் மாமியார் வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என் மாமியார் வந்து வெண்டைக்காயை வதக்கிக்குவாங்க, அதுக்கப்புறம் தான் வெங்காயத்தை வதக்குவாங்க. இப்போ உங்களுக்கு க்ளாஸியாக இருக்கு இல்லையா, இப்போ இதில் நம்ம வந்து மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நான் சொன்ன மாதிரி பாருங்களேன் வெங்காயம் அழகாக வதங்கிடுச்சு பாருங்கள். இவ்வளோ வதங்கினா போதும், நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ மிளகாய்த்தூள் போட்டு அதில் வேறு வதங்க போகுது. ஸோ சூப்பராக கலர் மாறிடும். ஸோ இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், அப்புறம் வேணும்னா பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். அதாவது ரொம்ப மிளகாய் தூள் சேர்த்தாலும் நம்ம அந்த காயோட தன்மையே போயிடும். ஸோ தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நான் 3/4 கிலோக்கு 1/2 டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு நீங்கள் குழம்பு தூள் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தனித்தனியாக வெறுமிளகாய் தூள் தனியா தூள் போடுறத விட குழம்பு தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அப்படியே உங்ககிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் மஞ்சத்தூள்லாம் சேர்க்கல, ஏன்னா நான் இதிலே எல்லாமே சேர்த்ததுனால. நீங்கள் வேணும்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நான் சிம்மில் வச்சு தான் செய்கிறேன், ஏன்னா மிளகாய் தூள் கரிஞ்சிடாமல் இருக்கும்.
இது நீங்கள் மத்தியானம் செஞ்சு நைட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இது எங்கள் வீட்டில் ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் சாப்பிடுவாங்க, பத்தவே பத்தாது. ஒரு ஒரு வாய்க்கும் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வச்சுக்குவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக, கொஞ்சம் கூட கொழகொழப்பு தன்மை இல்லை, கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் வந்திருக்கு. இது ரொம்ப ஈஸி. இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைக் ப்ரோ, நீங்கள் இந்த பொரியலை வந்து பண்ணிடலாம். மேபி இது ஒரு சிம்பிளஸ்ட் ரெசிபியாக இருக்கலாம், பட் ஸ்டில் இதை பர்ஃபெக்டாக பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் எது கூடலாம் சர்வ் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் ஜென்ரலி சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு, மோர் குழம்புக்கு இதுக்கு தான் சாப்பிடுவோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு நான் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் செய்யும் போது, ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி